க்ரையோப்ரிசர்வேஷன் அப்படின்னா என்ன மேம்? ஸோ இப்போ பெண்கள் வந்து லேட்டாக கல்யாணம் பண்ணுறாங்க, இல்லை அவங்க வேலையை ப்ரொஃபைஸ் பண்ணி அப்புறம் அவங்க ப்ரெக்னென்சி வந்து போஸ்ட்போன் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து அவங்களுடைய கருமுட்டைகளை வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்காங்க. The best age to freeze their eggs, அவங்க இந்த ஏஜில் தான் எக் ஃப்ரீஸ் பண்ணும் அப்படின்னு ஏதாவது லிமிட்டேஷன்ஸ் இருக்கா? இல்லை என்ன சொல்லுது அப்படின்னா லேட் 20s ஏர்லி 30s வந்து ஃப்ரீஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. நான் அந்த வேக்சினேஷன் எடுத்திருக்கேன், நான் எக் ஃப்ரீஸ் பண்ணலாமா அப்படிங்கிற க்வெஸ்டினும் இருக்குது எனக்கு. ஸோ இஸ் இட் சேஃப் வென் யூ ஆர் டேக்கிங் அ வேக்சினேஷன் எடுத்தவங்களுக்கும் பண்ணலாமா? கண்டிப்பாக சர்வைக்கல் கேன்சர் ப்ரிவென்ஷன் அதுக்கு அந்த வேக்சினேஷன் வேறு. யாருக்கெல்லாம் ஒரு ரொம்ப நல்ல ஆப்ஷன் அப்படின்னு சொல்லலாம், கல்யாணம் ஆகலை 30 இயர்ஸ் ஆகுது, ஏம் இட்ஸ் ரொம்ப லோவாக இருக்குது, அவங்க கல்யாணமே இன்னும் ஆகலை, இன்னும் லேட்டாக தான் பிளான் பண்ண போகிறாங்கன்னா அப்போ அவங்க வந்து டெஃபினட்டாக டிலே பண்ணக்கூடாது, அப்போ அவங்க நெக் ஃப்ரீசிங் ஆப்ஷனும் எடுத்துக்கணும். கேன்சர் பேஷண்ட்ஸ் வந்து நெக் ஃப்ரீசிங் ஆப்ஷன் பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆப்ஷன். இதை பற்றின அவேர்னஸ் வந்து நம்ம கண்ட்ரியில் வந்து அவ்வளோவா இல்லை. இது ரொம்ப மேலை நாடுகளில் வந்து ரொம்ப காமனாக நடக்கிறது. ஏன்னா ஒன்ஸ் கேன்சர் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா கேன்சர் கண்டுபிடிச்சனாலே வந்து ரெஃபர் வந்துடும், அவங்க எக் ஃப்ரீசிங் பண்ணுற டாக்டருக்கு வந்து ரெஃபர் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த ஒரு இடத்துல இந்த ஃப்ரீசிங் ஆஃப் எக்ஸ் அப்படின்றத கொண்டு வர்றதுக்கு ஏதாவது ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கா, சேலஞ்சஸ் இருக்கா, இல்லை பெண்களுக்கே போதுமான அவேர்னஸ் இல்லை அப்படின்னு பார்த்தீங்க? ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன். ஏன்னா நாங்கள் வந்து டெய்லி பேசிஸில் நாங்கள் பார்க்குறது வந்து இங்கே வந்து நமக்கு குழந்தைமை பிரச்சனைங்கிறது ஒரு சோஷியல் ப்ராப்ளமாக இருக்குது. இந்த ஓவர்சைட் ட்ரையோப்ரிசர்வேஷன் அப்படி இல்லைன்னா ரொம்ப ஈஸியான டேர்மில் ஃப்ரீசிங் ஆஃப் எக்ஸ், இதில் பெண்களுக்கு பல்வேறு கேள்விகள் இருக்கக்கூடிய நிலையில் அது குறித்தெல்லாம் நம்மிடையே பதிலளிப்பதற்காக டாக்டர் அஜந்தா பூபதி, கருவுதல் நிபுணர், நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இதுக்குள்ளே போயிடுறதுக்கு முன்னாடி எக்ஸாக்ட் டேர்ம் வந்து அதை வந்து ஃப்ரீசிங் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்கிறாங்க, எக் ஃப்ரீசிங் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஓவர்சைட் க்ரையோப்ரிசர்வேஷன் அப்படின்னா என்ன மேம்? ஸோ பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து இப்போது 30 வயது தாண்டும் போது வந்து பெண்களுடைய கருமுட்டையுடைய எண்ணிக்கையும் அவங்களோட தரமும் குறைஞ்சிடுது. ஸோ இப்போ பெண்கள் வந்து லேட்டாக கல்யாணம் பண்ணுறாங்க, இல்லை அவங்க வேலையில் ஃபோக்கஸ் பண்ணணும், அப்போ வந்து அவங்க ப்ரெக்னென்சியை வந்து போஸ்ட்போன் பண்ண போகிறாங்க அப்படின்னா அவங்க வந்து அவங்களுடைய கருமுட்டைகளை வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். லேட்டர் அவங்க எப்போ ப்ரெக்னென்சி பிளான் பண்ண போகிறாங்களோ அப்போ அவங்க நார்மலாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். நார்மலாக கன்சீவ் ஆக முடியலங்கிற பட்சத்தில் இந்த எக்ஸை வந்து அவங்க அப்போ தா பண்ணி ஸ்பெர்ம் இன்ஜெக்ட் பண்ணி கருவாக ஃபார்ம் பண்ணி திருப்பி கருப்பையில் செலுத்துறது மூலமாக ப்ரெக்னென்சிக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த பர்பஸ் இதுதான் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நிறைய பெண்களுக்கு வந்து பயம் வருது மேம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேரேஜ் அப்படிங்கிற ஒரு கமிட்மெண்ட் போகிறதுக்குமே பயம் வருது, குழந்தைகள் அப்படிங்கிற போகிறதுக்கும் பயம் வருது. ஆனால் நான் வந்து குழந்தைகள் பெற்றுக்கணுமா லேட்டாக பெற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்களுக்காக இந்த ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிறப்போ இதில் அவங்களுக்கு என்ன ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் க்வெஸ்சன் எழுது அப்படின்னா இது சேஃபாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு க்வெஸ்சன் எழுது. இஸ் இட் சேஃப் மேம்? அப்சல்யூட்லி, இது சேஃப் ப்ரொசீஜர் தான். ஸோ பேசிக்காக என்னென்னா நமக்கு வந்து மாதம் மாதம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு கருமுட்டை தான் வரும். பட் ஆனால் எக் ஃப்ரீசிங் பண்ணும்போது அந்த மந்த் நம்ம மாதவிடாய் வந்து 2வது நாள்லேருந்து ஒரு 10 ஹார்மோன் இன்ஜெக்ஷன்ஸ் மாதிரி கொடுப்போம். கொடுத்துட்டு ஒரு சின்ன ப்ரொசீஜர் தான், மயக்கம் கொடுத்து எக் ரிட்ரீவல் ப்ரொசீஜர். இப்போ ஒரு 4-5 ஹவர்ஸ் அட்மிஷன் தான் போதும். காலை 10 o'clock அட்மிட் ஆகிறாங்கன்னா ப்ரொசீஜர் முடிச்சுட்டு ஒரு 3-4 o'clock டிஸ்சார்ஜ் ஆகி போயிடலாம். ரொம்ப சிம்பிள் ப்ரொசீஜர். ஸோ எக்ஸ் எடுக்கிற அன்றைக்கே வந்து நம்ம எக்ஸை வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருவோம். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா லேட்டர் ஆன் இப்போ பேஷண்ட் வந்து நெக்ஸ்ட் டேவே தே கேன் ரெசியூம் டு ஒர்க், அவங்க ஒர்க் போகிறதா இருந்தால் போகலாம், நார்மல் இதுக்கு வந்துடலாம். 2 weeks அவங்க பீரியட்ஸுமே வந்துடும். ஸோ ஒன்ஸ் அவங்க பீரியட்ஸ் நெக்ஸ்ட் மந்த் வந்ததுக்கப்புறமா அவங்க தே பி பேக் டு நார்மல். ஸோ இந்த எக் ஃப்ரீசிங்னால எதுவும் சைட் எஃபெக்ட்ஸ் அப்படிங்கிறது பெருசாக இருக்காது. சம்டைம்ஸ் வந்து நிறைய எக்ஸ் வரும்போது வந்து அந்த மந்த் எக் எடுக்கிற மந்த் வந்து கொஞ்சம் வயிறு வீக்கம் அது மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். பட் அதுவுமே இப்போ நிறைய சேஃபான மெடிக்கேஷன்ஸ்லாம் வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து ரொம்பவே சிம்பிளான ப்ரொசீஜராக தான் நாங்கள் அதை பார்க்குறோம். ஓகே. ஸோ இது ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடியிலேருந்தே ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து கோ த்ரூ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க மேம். ஸோ அந்த கோ த்ரூ பண்ணுற டைமில் அவங்களுக்கு என்ன மாதிரியான உணர்வுகள் இல்லை ஏதாவது சைட் எஃபெக்ட்ஸ் மாதிரி அவங்க என்ன ஃபீல் பண்ணுவாங்க மேம்? ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து ஒரு சிம்டமே தெரியாதுங்க, தேல் பி வெரி நார்மல். வருவாங்க, இன்ஜெக்ஷன் போடுவாங்க, ஒர்க்கு போயிடுவாங்க, அது மாதிரி இருப்பாங்க. சில பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கருமுட்டையோட எண்ணிக்கை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அது மாதிரி இருக்க பெண்களுக்கு வந்து அந்த ஹார்மோன் இன்ஜெக்ஷனாக கொடுக்கும்போது நிறைய கருமுட்டைகள் வளரும் போது கொஞ்சம் வயிறு வீக்கம் இருக்க மாதிரி இருக்கலாம், கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹெட்ஏக், சில பேர் ஹெட்ஏக் வரலாம், சில பேர் கொஞ்சம் வயிறு டிஸ்கம்ஃபர்ட் இருக்கலாம், அவ்வளோதானே வழியாக. மற்றபடி மேஜராக வந்து இதில் வந்து அவங்களுக்கு டிஸ்கம்ஃபர்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை.
அவங்க இந்த ஏஜ்ல தான் எக் ஃப்ரீஸ் பண்ணும் அப்படின்னு ஏதாவது லிமிடேஷன்ஸ் இருக்கா, இல்ல எந்த ஏஜ்ல இருக்கவங்க வேணாலும் இதை பண்ணலாமா? இது நல்ல க்வெஸ்சன். ஆக்சுவலி ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா எக் ஃப்ரீசிங் வந்து இந்த வழிகாட்டுதல்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு லேட் 20s அண்ட் ஏர்லி 30s வந்து ஃப்ரீஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் நம்ம 35 இயர்ஸ்க்கு மேலே ஒரு பெண்மணி வராங்க, அவங்க வந்து எதர் கல்யாணம் ஆகலை அவங்களுக்கு, இல்லை வந்து அவங்க கல்யாணம் ஆயிருக்கு பட் ஆனால் இன்னும் கொஞ்சம் அவங்க டிலே பண்ண போகிறாங்க அப்படின்னா அந்த ஏஜில் கண்டிப்பாக அவங்க எக் ஃப்ரீசிங் பண்ணி தான் ஆகணும். பட் ஆனால் என்னென்னா எக் ஃப்ரீசிங்கோடைய சக்ஸஸ் ரேட் வந்து நம்ம எக்ஸை வந்து ஃப்ரீஸ் பண்ணுற ஏஜ் பொறுத்து தான் இருக்குது. இப்போ வந்து ஒரு 30 வயதில் ஒரு பெண் எக் ஃப்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அவங்க லேட்டர் அது ஒரு ஒரு 5 வருஷம் கழிச்சோ 10 வருஷம் கழிச்சோ யூஸ் பண்ணும்போது அவங்களோட சக்ஸஸ் ரேட் பெட்டராக இருக்கும். அதே சேம் டைம் ஒரு 38 வயசில் ஒரு பெண்மணி வந்து எக் ஃப்ரீஸ் பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய சக்ஸஸ் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைவாக இருக்கும். ஏன்னா அந்த ஏஜ் ஆக ஆக பெண்களுக்கு வந்து நம்மளுடைய எண்ணிக்கை முட்டையோட எண்ணிக்கையும் குறைஞ்சிடுது, அந்த குவாலிட்டியும் குறைஞ்சிடுது. ஸோ இதுதான் அதனுடைய. ஸோ இந்த ஏஜ் லிமிட்ஸ் பற்றி பேசணும். இன்னொன்று, சர்விக்கல் கேன்சருக்கு இப்போ வந்து நிறைய வேக்சினேஷன்லாம் வந்துச்சு மேம். நான் அந்த வேக்சினேஷன் எடுத்திருக்கேன், நான் எக் ஃப்ரீஸ் பண்ணலாமா அப்படிங்கிற க்வெஸ்டனும் இருக்குது விமனுக்கு. ஸோ இஸ் இட் சேஃப் வென் யூ ஆர் டேக்கிங் அ வேக்சினேஷன் எடுத்தவங்களுக்கும் பண்ணலாமா? கண்டிப்பாக. சர்விக்கல் கேன்சர் ப்ரிவென்ஷன் அந்த வேக்சினேஷன் வேறு. ஸோ இது வந்துட்டு எக் ஃப்ரீசிங் வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ப்ராசஸ். ஸோ அதை வேக்சினேஷன் பண்ணவங்க எக் ஃப்ரீசிங் தாராளமாக பண்ணலாம். ஸோ இந்த எக் ஃப்ரீசிங் அப்படிங்கிறது பிசிஓ இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கும் பண்ணலாமா? அவங்களுக்கு என்ன க்வெஸ்சன்னா, ஆல்ரெடி ஐம் கோயிங் த்ரூ பிசிஓ, ஸோ இந்த எக் ஃப்ரீசிங் ஆப்ஷனை நான் எடுத்துக்கலாமா வேணாமான்ற க்வெஸ்சன் இருக்கும். ஹவு தட் ஹேப்பன்ஸ் மேம்? ஸோ பிசிஓஸ் இருக்க பெண்களுக்குமே எக் ஃப்ரீசிங் பண்ண முடியும். ஸோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா வந்து பிசிஓ இருக்க பெண்களுக்கு வந்து நிறைய வந்து எக்ஸ் இருக்கும். ஸோ நம்ம வந்து அவங்க ஹார்மோன் இன்ஜெக்ஷனாக கொடுக்கும்போது அவங்களுக்கு டோஸ் நிறைய கொடுக்க மாட்டோம், ரொம்ப மினிமல் டோஸ் மாதிரி தான் கொடுப்போம். கொடுத்துட்டு அவங்களுக்கு அந்த ஹார்மோன் ஸ்டிமுலேஷன் ஓவரின் ஸ்டிமுலேஷன் பண்ணிவிட்டு எக் ரிட்ரீவல் பண்ணிவிட்டு, சில பேருக்கு வந்து எக் எடுத்ததுக்கப்புறம் பிசிஓஸ் விமனுக்கு வந்து கொஞ்சம் வயிறு வீக்கம்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஹைப்பர் ஸ்டிமுலேஷன் சிண்ட்ரோம்னு சொல்லுவோம். பட் அதுக்கான மெடிக்கேஷன்ஸ் எல்லாம் இருக்குது, ரொம்ப அது பெரிய ப்ராப்ளம் கிடையாது, அதை நம்ம ஈஸியாக டேக்கிள் பண்ணிடலாம். இந்த எக் ஃப்ரீசிங் அப்படிங்கிறது யாருக்கெல்லாம் ஒரு ரொம்ப நல்ல ஆப்ஷன் அப்படின்னு சொல்லலாம்? ஸோ எக் ஃப்ரீசிங் பார்த்திங்கன்னா வந்து இப்போது நிறைய பெண்களுக்கு வந்து ஈவன் 28-29 வயது பெண்கள் கூட பார்த்திங்கன்னா நமக்கு அவங்க ஃபர்டிலிட்டி அசஸ்மெண்ட்டுன்னு வருவாங்க. அப்படி பார்க்கும்போது இல்லை குழந்தையின்மை பிரச்சனைன்னு சொல்லி வரும்போது அவங்க ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது கருமுட்டை எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது, ஒரு 3-4 கருமுட்டை 5 அப்படி தான் இருக்குது. அவங்க ஏஎம்ஹெச் லெவல்னு சொல்லுவோம், ஏஎம்ஹெச்ங்கிறது வந்து ஆன்டிமுலியரின் ஹார்மோன்ங்கிற ஒரு பிளட் டெஸ்ட்டு. ஸோ அது வந்து பெண்களுடைய கருமுட்டை இருப்பை வந்து கண்டுபிடிக்க ஒரு டெஸ்ட். ஸோ அதெல்லாம் ரொம்பவே லோவாக பார்க்குறோம் நாங்கள், 0.5, 0.4. இது விமன் வந்து ஒரு 20-29 இயர்ஸ்லேயே நாங்கள் அந்த ரேஞ்ச் பார்க்குறோம் இப்போ. ஸோ அது மாதிரி இருக்க பெண்களுக்கு வந்து எக் ஃப்ரீசிங் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட் ஆன ஒரு ட்ரீட்மெண்ட். ஏன்னா இப்போ அது மாதிரி இருக்க பெண்கள் வந்து குழந்தையின்மே வரும்போது நம்ம அடுத்தவங்க குழந்தைக்கான ட்ரீட்மெண்ட்டை ரெடி பண்ணிடுவாங்க, அவங்க அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடுவாங்க. பட் அந்த ஸ்டேஜில் இருக்க பெண்கள் கல்யாணம் ஆகலை, 30 இயர்ஸ் ஆகுது, ஏஎம்ஹெச் ரொம்ப லோவாக இருக்குது, அவங்க கல்யாணமே இன்னும் ஆகலை, இன்னும் லேட்டாக தான் பிளான் பண்ண போகிறாங்கன்னா அப்போ அவங்க வந்து டெஃபினட்டாக டிலே பண்ணக்கூடாது, அப்போ அவங்க இந்த எக் ஃப்ரீசிங் ஆப்ஷனை எடுத்துக்கணும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா எண்டோமெட்ரியோசிஸ். இப்போ வந்து எண்டோமெட்ரியோசிஸ்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்ம கருமுட்டை பையில் வந்து ரத்தக்கட்டிகள் ஃபார்ம் ஆகிறதா எண்டோமெட்ரியோசிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா எண்டோமெட்ரியோசிஸ் இருக்கும்போது அவங்களுடைய கருமுட்டையோடைய இருப்புமே குறைய ஆரம்பிச்சிடும், சில பேருக்கு சர்ஜரி கூட தேவைப்படலாம். ஸோ சர்ஜரிக்கு பண்ணுறதுக்கு முன்னாடி நாங்கள் ஏஎம்ஹெச் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் அவங்களுடைய லெவல் எப்படி இருக்குன்னு. சர்ஜரிக்கு அப்புறமுமே நம்ம ஏஎம்ஹெச் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். சம்டைம்ஸ் வந்து அவங்களுடைய கருமுட்டை இருப்பு ரொம்ப ரொம்ப குறைவாக போயிட்டுருக்கு அப்படிங்கிற போது, அவங்க ப்ரெக்னென்சி வந்து பிளான் பண்ணுறதுக்கு அப்போ ரெடியாக இல்லைங்கிற போது, அப்போ அவங்களுடைய எக்ஸை ஃப்ரீஸ் பண்ணி வைக்கிறது ரொம்பவே முக்கியம். ஆர் அவங்க மேரீடாக இருக்காங்க அப்படின்னா அவங்க எம்ப்ரியோவை ஃப்ரீஸ் பண்ணலாம். எம்ப்ரியோங்கிறது அவங்க எக்கை எடுத்து அவர் ஹஸ்பண்டுடைய ஸ்பெர்மை செலுத்தி கருவாக ஃபார்ம் பண்ணி அதை ஃப்ரீஸ் பண்ணி வைக்கலாம். லேட்டர் அவங்க எப்போ வந்து ப்ரெக்னென்சி பிளான் பண்ண போகிறாங்களோ அப்போ அந்த எம்ப்ரியோவை எடுத்து அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா கேன்சர். இப்போ வந்து அந்த குழந்தை பெரும் வயதில் இருக்கிற பெண்களுக்கு வந்து கேன்சர் வரும்போது அதை எல்லாமே மறந்துடுறாங்க, அந்த ஃப்யூச்சர் அவங்களுக்கு வந்து அந்த கேன்சர் பற்றி மட்டும்தான் நமக்கு அப்போ அந்த தாட் இருக்கும், அப்போ ரொம்ப டிப்ரெஸ்டாக இருப்பாங்க எல்லாருமே. ஆனால் நம்ம என்ன அதை தாண்டி என்ன யோசிக்கணும்னா, அந்த பெண்ணுக்கு வந்து இப்போ கேன்சர் ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சிடும், கீமோ தெரப்பி ரேடியோ தெரப்பிலாம் கொடுக்குற மாதிரி இருக்கலாம், இல்லை சர்ஜரி பண்ணுற மாதிரி இருக்கலாம். பட் ஆனால் அந்த கீமோ தெரப்பி ரேடியோ தெரப்பி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த எக்கோடைய நம்பரையும் குறைச்சிரும், குவாலிட்டியுமே வந்து குறைச்சிரும், அவங்களால நேச்சுரலாக கன்சீவ் ஆக முடியாத சுச்சுவேஷன் வரலாம் பின்னாடி அந்த சிகிச்சைக்கு பிறகு. ஸோ அதனால் அவங்க அந்த கேன்சர் சிகிச்சைக்கு பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து அந்த பெண்களுக்கு வந்து எக் ஃப்ரீசிங் பண்ணிடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ அதுக்கான அவேர்னஸ் இப்போ பரவாயில்ல, கொஞ்சம் இருக்குது, இருந்தாலும் இன்னும் அந்த அவேர்னஸ் வரணும்.
யூஸ்வலாக வந்து எங்களுக்கு அவங்க கேன்சர் ட்ரீட்மெண்ட் டாக்டரே வந்து ரெஃபர் பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரி அவங்க இருக்கும்போது நம்ம வந்து அவங்க மாதவிடாய் வந்து தான் பண்ணணுங்கிறது கிடையாது. நம்ம எப்போ வேணாலும் அந்த சைக்கிளில் வந்து எப்போ வேணாலும் 10 days இன்ஜெக்ஷன்ஸ் அந்த பேஷண்ட் கொடுத்து நம்ம எக்கு ரெட்ரீவ் பண்ணி எக்கு ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருவோம். அதுக்கப்புறம் அவங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிட்டு அவங்க கேன்சர் ஸ்பெஷலிஸ்ட் எப்போ வந்து அவங்க ஒரு 3 years 4 years கழிச்சு எப்போ அவங்க எல்லாமே ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு சேஃபாக இருக்குது ப்ரெக்னன்சி பிளான் பண்ணுன்னு சொல்கிறாங்களோ அப்போ வந்து அவங்க ப்ரெக்னன்சி பிளான் பண்ணிக்கலாம். ஆர் ரொம்ப யங் கேர்ள்ஸ்லாம் கூட சில சமயம் சில கேன்சர்லாம் வருது, 19-20 year old கேர்ள்ஸ்லாம் கூட கேன்சர்லாம் வரும்போது அவங்களுக்கு இதை தான் நம்ம வந்து அட்வைஸ் பண்ணுறோம். ஸோ அவங்களுமே வந்து கேன்சர் ட்ரீட்மெண்ட் போகிறதுக்கு முன்னாடி எக் ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கேன்சர் ட்ரீட்மெண்ட் போகும்போது பின்னர் அவங்க எப்போ வந்து லேட்டர் கல்யாணம் பற்றி யோசிக்கும் போது அப்போ அதை பற்றி அவங்க கவலைப்பட வேண்டியதில்லை. அவங்களோட ஃபர்டிலிட்டி வந்து நம்ம ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறோம். ஓகே, ஸோ கரியருக்காக எனக்கு குழந்தை லேட் ஆஃப் டேட் அப்படிங்கிறவங்களை விட கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு வந்து இந்த எக்ஸ்பீரிங் ஆப்ஷன் இஸ் பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆப்ஷன். இது பற்றின அவேர்னஸ் வந்து நம்ம கண்ட்ரியில் வந்து அவ்வளோவா இல்லை. இது ரொம்ப மேலை நாடுகளில் வந்து ரொம்ப காமனாக நடக்கிறது. ஏன்னா ஒன்ஸ் கேன்சர் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா கேன்சர் கண்டுபிடிச்சனாலே வந்து ரெஃபரல் வந்துடும். அவங்க எக் ஃப்ரீசிங் பண்ணுற டாக்டருக்கு வந்து ரெஃபர் பண்ணிடுவாங்க. ஸோ பேஷண்ட் வந்து அடுத்த 2 நாளில் வந்து நாங்கள் அங்கே பேஷண்ட்டை பார்த்துருவோம். பார்த்துட்டு அங்கே வந்து ஸ்டார்ட் வித் நம்ம திருப்பி கேன்சர் ஸ்பெஷல் டிஸ்கஸ் பண்ணி நம்ம அந்த ப்ரோட்டோக்கால்லாம் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நம்ம ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு 10-12 days திருப்பி வி ரெஃபர் பேக் டு தி கேன்சர் ஸ்பெஷலிஸ்ட். ஸோ நம்ம யூகேயில் ஒர்க் பண்ணியிருந்த போது அது ரொம்பவே நாங்கள் நிறைய பண்ணியிருக்கோம். பட் இங்கே இந்தியாவில் வந்து அதுக்கான அவேர்னஸ் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்க மாதிரி இருக்குது. அது மக்களுக்கும் அது நிறைய விழிப்புணர்வு வரணும். டாக்டர்ஸ் ரெஃபர் பண்ணுவாங்க பட் அது அந்த டைம் கேன்சருங்கிற போது வந்து ரொம்ப அவங்க டிஸ்டர்ப் ஆகிடுவாங்க. ஸோ அந்த அவங்க அந்த டயக்னோசிஸ் மட்டும்தான் அவங்க மனசில் இருக்கே தவிர அதை தாண்டி ஃப்யூச்சர் நம்ம யோசிக்கிறது இல்லை. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜென்ரலி பார்த்தோம்னாலே குழந்தை இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தாலே ஆல் தி ப்ளேம் ஆன் விமன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சொசைட்டல் இஷ்யூஸ் இருக்கு நமக்கு. ஸோ அந்த ஒரு இடத்துல இந்த ஃப்ரீசிங் ஆஃப் எக்ஸ் அப்படின்றத கொண்டு வர்றதுக்கு ஏதாவது ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கா, சேலஞ்சஸ் இருக்கா, இல்லை பெண்களுக்கே போதுமான அவேர்னஸ் இல்லை அப்படின்னு பார்க்கலாமா? ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன். ஏன்னா நாங்கள் வந்து டெய்லி பேசிஸில் நாங்கள் பார்க்குறது வந்து இங்கே வந்து நமக்கு குழந்தைமை பிரச்சனைங்கிறது ஒரு சோஷியல் ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ அது பெண்கள் வரும்போது எல்லாமே வந்து ஈவன் வந்து ஆண்களுக்கு பிரச்சனையாக இருந்தாலும் பெண்கள் நார்மலாக இருந்தாலும் அந்த ப்ராப்ளம் வந்து எல்லாமே அந்த விமனுக்கு தான் இருக்கிற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணிடுறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஃபேமிலி சப்போர்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ கிடையாது பெண்களுக்கு. ஸோ அதனால் அதனால் இப்போது அந்த அவேர்னஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இப்போது பெண்கள் வந்து அவங்களோட கரியரில் ஃபோக்கஸ் பண்ணணும், நம்ம வந்து இப்போ ப்ரெக்னென்சிக்கு ரெடியாக இல்லை ஆர் கல்யாணம் லேட்டாக பண்ண போகிறோங்கிற போது டெஃபினட்டாக வந்து இந்த ஆப்ஷனை வந்து மனசில் வச்சுக்கிறது பெட்டர். ஐடியலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் கோர்ஸில் வந்து ஒரு 25 years ஃபஸ்ட்டு குழந்தை, 22 years செகண்ட் குழந்தை, 30 years வந்து விமன் வந்து அவங்க சைல்டு பேரிங்கை முடிச்சிடணும். இதுதான் வந்து நேச்சுரலாக நடக்க வேண்டிய ஒரு ப்ராசஸ். பட் ஆனால் இப்போ நமக்கு எல்லாமே மாறிடுச்சு. ஸோ அப்படி இருக்கிற சூழ்நிலையில் வந்து அட்லீஸ்ட் நம்ம வந்து ப்ரிவென்டிவ் கேராவது எடுத்துக்க ட்ரை பண்ணணும். ஏன்னா நாங்கள் நிறைய பார்க்குறது வந்து இப்போ நாங்கள் நிறைய பேஷண்ட்ஸ் பார்க்குறதே வந்து 35 வயதுக்கு மேலே தான் வந்து பேஷண்ட்ஸ் குழந்தை வேணும்னே வராங்க. ஏன்னா நிறைய பேர் லேட் மேரேஜஸ் 35-38 தான் கல்யாணம் பண்ணுறாங்க. ஸோ அப்போ வந்து அவங்க 6 மாதம் ட்ரை பண்ணிவிட்டு வராங்க. ஸோ அப்போ என்ன ஆகிடுதுன்னா அவங்களுக்கு வந்து IVF சிகிச்சை தான் பண்ணணுங்கிற ஸ்டேஜுக்கு இருக்குது. பட் ஆனால் அது கொஞ்சம் ஏர்லியாக அதை அவங்க ட்ரை பண்ணும்போது நேச்சுரலாக கூட அவங்க ட்ரை பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் ஆனால் லைக் இன்னும் ஒவ்வொருத்தருடைய சர்க்கம்ஸ்டன்சஸ் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ அது அவங்களோட பர்சனல் சாய்ஸ். அவங்களுடைய குழந்தை பிளான் பண்ணுறது அவங்களுடைய பர்சனல் சாய்ஸ். பட் ஆனால் இஃப் த டிலேயிங் அப்படிங்கிற போது எக் ஃப்ரீசிங் ஆப்ஷனை வந்து மனசில் வச்சுக்கிறது இட்ஸ் அ குட் டெசிஷன். ஓகே, ஸோ எக் ஃப்ரீசிங் அப்படிங்கிறது இப்போ நான் ஒரு 25 வயது பெண், நான் இல்லைன்னா ஒரு 28 வயது பெண், நான் எவ்வளோ காலத்துக்கு என்னுடைய கருமுட்டைகளை பாதுகாக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஏதாவது லிமிடேஷன்ஸ் இருக்காங்க? ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா வந்து 5-10 years எக் ஃப்ரீசிங் நம்ம எக்ஸாம் ஃப்ரீஸ் பண்ணி வைக்கலாம். அதுக்கப்புறமும் வந்து இந்தியாவில் நேஷனல் போர்டுன்னு ஒரு அத்தாரிட்டி இருக்காங்க. ஸோ அண்டர் த ARTI ஆக்டோ ஸோ நேஷனல் போர்டுக்கு நம்ம வந்து பெர்மிஷன் வாங்கி ஃபர்தராக எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா என்னென்னா எக்ஸை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்னா கிளினிக்கிலேருந்து எவ்ரி இயர் அவங்க வந்து கன்சென்ட் ஃபார்ம்ஸ் ரினியூவலுக்காக கேட்பாங்க. ஸோ ஒன்லி வித் பேஷண்ட்ஸ் கன்சென்ட், அவங்க கன்சென்ட் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் எக் ஃப்ரீசிங் பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த மாதிரி இயர்ஸ் வந்து எக்ஸ்டெண்டடாக பண்ணுறதுனால அந்த கருமுட்டியுடைய அந்த ஒரு எஃபெக்டிவ்னஸ் அப்படிங்கிறது குறையிறதுக்கான வாய்ப்புகள் எதுவும் இருக்கா? இல்லை, அப்படி எதுவும் கிடையாது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக் ஃப்ரீசிங் வந்து ரொம்ப வருஷமாக பண்ணிட்டு தான் இருக்காங்க. எஸ்பெஷல் மேல்நாடுகள் நிறைய வருஷம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 years கழிச்சு வந்து நான் UKல ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தப்போ 10-15 years தான் எக் ஃப்ரீசிங் பண்ணிவிட்டு அப்புறம் அங்கே டாப் பண்ணி ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணி கன்சீவ் ஆயிருக்காங்க. மெயினாக என்ன பார்த்தீங்கன்னா
அந்த எக்ஸு வந்து நம்ம -196 டிகிரீஸில் ஃப்ரீஸ் பண்ணி வச்சிடறோம். அது வந்து அதே ஸ்டேட்டில் தான் வந்து த்ரூ அவுட் த ஃப்ரீசிங் பீரியட் இருக்க போகுது. நான் கேன்சர் ட்ரீட்மெண்ட் கோத்ரூ பண்ணுறேன், நான் முன்னாடி என்னோட எக்ஸை வந்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சுட்டேன், ஃப்ரீஸ் பண்ணி வச்சுட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் என்னோட கேன்சர் ட்ரீட்மெண்ட்க்கு அப்புறமா என்னால் கருத்தரிக்க முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த சரகேசி மதர் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் ஃப்ரீஸ் பண்ண எக்ஸை கொண்டு போகலாம். யா, அந்த ஆப்ஷன் சரகசி ஆப்ஷன் வந்து நம்ம எக்ஸை ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்கோங்கிற போது சரகசி இஸ் அ டிஃப்ரெண்ட் த ட்ரீட்மெண்ட்டு. ஸோ அப்போ நம்ம அதுக்கான பெர்மிஷன் வாங்குற மாதிரி இருக்கும். இப்போ வந்து நேஷனல் போர்ட் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட வந்து நம்ம இது மாதிரி நம்ம அந்த சிச்சுவேஷனில் எக்ஸ் ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருந்தோம் கேன்சர் ட்ரீட்மெண்ட் முன்னாடி. ஸோ இப்போ நம்ம அந்த எக்ஸை யூஸ் பண்ணலாமா அப்படின்னா நம்ம அந்த போர்டுக்கு அப்ளை பண்ணி பெர்மிஷன் வாங்கி அவங்க பெர்மிஷன் கொடுத்தாங்க, தென் வி கேன் யூஸ் தோஸ் எக்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பாலிவுட் ஆக்ட்ரஸ் வந்து நிறைய பேர் வந்து இந்த ஃப்ரீசிங் ஆஃப் எக்ஸ் பற்றி நிறைய அவேர்னஸ் கொடுக்குற மாதிரி நான் எக்ஸை ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு பொது வெளியில் சொல்கிறாங்க. இந்த அவேர்னஸ் எங்கே கொண்டு போயிடுது மேம்? இதுக்கான இந்த ஃப்ரீசிங் ஆஃப் எக்ஸுக்கான அவேர்னஸ் இன்னும் எவ்வளோ வளர வேண்டி இருக்குன்னு பார்க்குறீங்க? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ்லலாம் வந்து இதுக்கான அவேர்னஸ் இருக்குது. பட் ஆனால் எல்லாருக்குமே இந்த அவேர்னஸ் இருக்கான்னு தெரியல. மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த அவேர்னஸ் எப்படி இருக்குன்னா, அவங்களுக்கு வந்து இப்போ நான் லேட்டாக கல்யாணம் பண்ணிக்க போகிறோம், நம்ம வந்து இப்போ ப்ரெக்னென்சி வேண்டாம், அது மாதிரி இருக்க விமன் தான் எக்ஸ்ஃப்ரீசிங்கை பற்றி யோசிக்கிறாங்களே வைய. ஜென்ரலாக வந்து இப்போ எண்டோமெட்ரியோசிஸ் இருக்கிற பெண்களோ இல்லை வந்து சில பேருக்கு வந்து அவங்களோட கருமுட்டை எண்ணிக்கையே குறைவாக இருக்குன்னு தெரியாமையும் இருக்காங்க இல்லையா. ஸோ அது மாதிரி இருக்க பெண்களுக்கு இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆப்ஷன். ஸோ அது அந்த விமென்க்கெல்லாம் அந்த அவேர்னஸ் வர்றது ரொம்பவே முக்கியம். ஸோ அதனால் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, குழந்தையின்மை பிரச்சனைன்னு வரும்போது அப்போ வி கேன் டயக்னோஸ் திஸ், அப்போ நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் இல்லையா அப்போ. பட் ஆனால் என்ன பண்ணணும்னா, இப்போ 30 இயர்ஸ் ஆயிடுச்சு, அவங்க கல்யாணமே பண்ணிக்கலனாலும் ஒரு அசஸ்மெண்ட் பண்ணிக்கிறது பெட்டர். அது ஃபர்டிலிட்டி அசஸ்மெண்ட்னு சொல்லுவோம். அட்லீஸ்ட் சிம்பிளாக ஒரு ஸ்கேன், ஒரு ஏஎம்எச் டெஸ்ட் பண்ணிக்கிட்டால் கூட அட்லீஸ்ட் அவங்க தெரிஞ்சுக்கலாம் நம்மளுடைய எண்ணிக்கை. ஏன்னா சில சமயம் நமக்கு இப்போ ஏஜ் இருக்குது, நான் 35ல் பண்ணிக்கலாம் நினைக்கலாம் எக்ஸ்ரீசிங், பட் ஆனால் 30 இயர்ஸ்லேயே அவங்களுடைய ஏஎம்எச் அளவு வந்து 1.5 தான் இருக்குது அப்படின்னா 35 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா ஏஎம்எச் அளவு ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கலாம். அப்போ வந்து அவங்க எக்ஸை வந்து எடுக்க முடியாமல் இல்லை ஃப்ரீஸ் அவங்க எக்ஸை என்னதான் இன்ஜெக்ஷன் கொடுத்தாலும் எக்ஸு நமக்கு 2-3 எக்ஸ் இருக்கும்போது அந்த அளவுக்கு அவுட்கம் நமக்கு நல்லா வராது. ஐடியலாக வந்து எக்ஸ்ரீசிங் பண்ணணும் அப்படின்னா ஒரு 15-20 எக்ஸ் இருந்தால் தான் நம்ம லேட்டர் நமக்கு ப்ரெக்னென்சிக்கு பிளான் பண்ணும்போது அது சஃபிஷியண்ட்டாக இருக்கும். அது மாதிரி ரொம்ப ரொம்ப ஏஎம்எச் குறைவாக இருக்க பெண்களுக்கு வந்து நமக்கு வந்து மல்டிபிள் சைக்கிள்ஸ் தேவைப்படுற மாதிரி இருக்கும். ஒரு தடவை எடுத்தால் இருக்கும்போது அந்த எக்ஸ் பத்தாது நமக்கு, ஒரு 2 சைக்கிள் 3 சைக்கிள் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் கூட வரலாம். இதை வந்து அவங்க சிம்பிளாக அந்த அசஸ்மெண்ட் பண்ணிக்கும் போது நமக்கு கொஞ்சம் அவங்களுக்கு அதை பற்றின அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஓகே, ஸோ ஃபிசிக்கலி இந்த எக்ஸ் ஃப்ரீசிங் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது ஒரு பக்கம் ஒரு கான்ஃபிடென்ஸ் அண்ட் ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும் அப்படின்னாலும், இது பெண்களுக்கு மென்டலி எந்த அளவுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுக்குற ஒரு விஷயமா இருக்கும்? ஐ வுட் சே யூனோ, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க ஃப்யூச்சரை பற்றி ரொம்ப பயப்பட வேண்டாம். ஏன்னா இது வந்து தேல் ஹாவ் அஸ் அ பேக்கப். ஒன்ஸ் அவங்க ப்ரெக்னென்சிக்கு பிளான் பண்ணுறாங்க, நேச்சுரலாக கன்சீவ் ஆகட்டும், கன்சீவ் ஆக முடியும்னா அப்போ தேனோ நமக்கு ஒரு பேக்கப் இருக்குது அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் அவங்களுக்கு இருக்கும். அதை நான் நிறையவே பார்த்துருக்கேன். ஸோ இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சில சமயம் இப்போ எக் ஃப்ரீசிங் அவங்க பண்ணலை அப்படின்னா லேட்டர் வந்து இட்ஸ் அன்சர்டன் எப்படி இருக்க போகுதுங்கிறது அன்சர்டன் அவங்களுடைய, நமக்கு தெரியாது. ஒவ்வொருத்தருக்குமே வந்து அந்த எக் ரிசர்வ் சொல்கிறது வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இப்போ நாங்கள் நிறையவே பார்க்குறோம், யங்காக இருக்கவங்களுக்கு கூட வந்து ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது, 28-29 எல்லாம் ஒரு 0.2, 0.3, 2 எக் 3 எக் அப்படி தான் வந்து நாங்கள் பார்க்குறோம். ஸோ நிறைய இப்போ என்வாயன்மெண்டல் பொல்யூஷன் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது இப்போது. ஸோ அதெல்லாமே வந்து நம்மளுடைய எக்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணிட்டுருக்கு. ஸோ அது வந்து ஐ திங்க் எக் ஃப்ரீசிங்ங்கிறது இட்ஸ் டெஃபினெட்லி அ குட் ஆப்ஷன். பட் அட் த சேம் டைம் வந்து நான் வாட் வி வுட் லைக் டு ரிக்வெஸ்ட் இஸ் இன்கேஸ் வந்து இப்போ எண்டோமெட்ரியோசிஸ்லாம் ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னா பெட்டர் டு அட்டெம்ப்ட் கன்செப்ஷன். அவங்க ப்ரெக்னென்சிக்கு பிளான் பண்ணுறது பெட்டர் ராத. ஏன்னா சில சமயம் எண்டோமெட்ரியோசிஸ் ரொம்ப சிவியராக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ அவங்க எக்ஸ்ரீசிங் பண்ணியிருந்தாலும் லேட்டர் ரொம்ப ரொம்ப சிவியராக போச்சுன்னா திருப்பி அது எக்ஸ் இம்ப்ளான்ட் பண்ணும்போது, எம்பிரியோ இம்ப்ளான்ட் பண்ணும்போது அப்போ அவங்களோட ப்ரெக்னென்சி சான்சஸ் வந்து லெஸ்ஸாக தான் இருக்கும். ஸோ இது வந்து எப்படின்னா ரொம்ப பேலன்ஸ்டாக எடுத்துக்கணும். ரொம்பவும் எல்லாருக்குமே அதை சொல்லக்கூடாது. அட் த சேம் டைம் வந்து ஓகே நம்ம எல்லாம் எக்ஸ்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம், நேச்சுரலாக நம்ம ட்ரை பண்ண வேண்டாம், அந்த மாதிரி இதுவும் இருக்கக்கூடாது. ஸோ வி ஷுட் ஹாவ் அ ஃபைன் பேலன்ஸ். நம்ம வந்து ஓகே இது ஃபியூ இயர்ஸ் நம்ம தள்ளி போட போகிறோம் அப்படின்னா தென் தட் இஸ் ஓகே. பட் அதுக்காக ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக வந்து 40 இயர்ஸில் போய் நான் எக்ஸ்ரீசிங் பண்ணுறேன்னு சொல்லும்போது தட் இஸ் நாட் அ குட் டெசிஷன். ஏன்னா அந்த 40 இயர்ஸில் நம்ம எக்ஸ்ரீஸ் பண்ணி வச்சாலும் அது பின்னாடி யூஸ் பண்ணும்போது நமக்கு எந்த அளவுக்கு சக்ஸஸ் ரேட் கொடுக்குங்கிறது நமக்கு தெரியாது. இந்த எக்ஸ்ரீஸ் பண்ணுறதுனால என்னுடைய மென்ஸ்ட்ரல் சைக்கிள், என்னுடைய மாதவிடாய் சைக்கிள் அப்படிங்கிறது அதில் ஏதாவது மாற்றம் ஏற்படுமா? அதில் ஏதாவது மாறுபாடுகள் இருக்குமா? யூஸ்வலாக வந்து எக்ஸ்ரீசிங் பண்ணும்போது ஒரு 10 டேஸ் இன்ஜெக்ஷன்ஸ் கொடுக்குறோம், கொடுத்துட்டு எக்கை எடுத்துடுறோம். அதுக்கப்புறம் 2 வீக்ஸில் வந்து பீரியட்ஸ் வந்துடும். ஒன்ஸ் பீரியட்ஸ் வந்ததுக்கப்புறமா கம்ப்ளீட்லி அது ஒரு நார்மல் சைக்கிள். ஸோ ப்ரீவியஸாக எக்ஸ்ரீசிங் பண்ணதுனால
நெக்ஸ்ட் பீரியட்ஸ் அஃபெக்ட் ஆகாது. எவ்ரி மந்த் உங்களுக்கு நார்மலாக உங்கள் பாடி எப்படி இருந்ததோ எக் ஃப்ரீசிங் பண்ணதுக்கு முன்னாடி அது மாதிரி நார்மல் ஸ்டேட்டுக்கு அது வந்துடும். ஸோ எக் ஃப்ரீசிங் வந்து அந்த மந்த் நமக்கு வந்து நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி மந்த் ஒரு முட்டை தான் வரும். பட் எக் ஃப்ரீசிங் என்ன பண்ணுறோம், ஹார்மோன் இன்ஜெக்ஷன் கொடுக்கறதுனால ஒரு 10 முட்டை இருந்ததுன்னா அதில் ஒரு 7-8 முட்டையை வந்து நம்ம வந்து வளர வைக்கிறோம், அதை ரெட்ரீவ் பண்ணி எடுத்துடுறோம். ஸோ திருப்பி நெக்ஸ்ட் மந்த் அதே மாதிரி உங்களுக்கு அந்த 10 ஃபாலிகல்ஸ் வரதான் போகுது. ஸோ திருப்பி அதுலேருந்து ஒரு எக் உங்களுக்கு வந்து ஓவுலேஷன் சொல்லுவோம், அந்த எக் ஓவுலேட் ஆக போகுது. ஸோ இந்த எக் ஃப்ரீசிங் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட்லி இட்ஸ் அ சேஃப் ப்ரொசீஜர், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அதே மாதிரி ரீசெண்டாக ஒரு ஸ்டடியில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த எக் ஃப்ரீசிங் முறைப்படி கருத்தரிப்பது அப்படிங்கிறது 40% to 35% தான் வந்து சக்ஸஸ்ஃபுல் ரேட்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யூஎஸில் வந்து ஒரு லெபார்டரி நடத்தப்பட்ட ஆய்வில் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இதுதான் ஃபேக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இது உண்மைதானா? ஸோ இதை எப்படி பார்த்தீங்கன்னா, நாம் முதல் டிஸ்கஸ் பண்ண மாதிரி நம்ம ஒரு 10 எக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ அதில் வந்து நமக்கு ஒரு 7-8 தான் அது தா ஆகும். அதில் வந்து ஒரு ஒரு ஸ்பெர்ம் இன்ஜெக்ட் பண்ணும்போது ஒரு 3 கரு வரலாம். இந்த குவாலிட்டி ஆஃப் த எம்ப்ரியோ வச்சு தான் அந்த சக்ஸஸ் ரேட்டு நம்ம சொல்கிறோமே. ஸோ இப்போ அதே ஒரு 15-20 எக்ஸ் கொஞ்சம் இருக்கும்போது நமக்கு இன்னும் சக்ஸஸ் ரேட் வந்து பெட்டராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது நிறைய பெண்கள் இப்போ வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்ச பெண்கள்லாம் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது அப்போ அது அவங்க கொஞ்சம் நமக்கு கொஞ்ச நாள் கழிச்சு தான் அது தெரியும் ஆக்சுவலாக வந்து இது நமக்கு எப்படி இது இருக்க போகுதுங்கிறது. பட் ஜென்ரலி ஸ்பீக்கிங் நம்ம வந்து அந்த ஃப்ரீஸ் பண்ணுற ஏஜ் தான் ரொம்பவே முக்கியம். ஒன்ஸ் நமக்கு அந்த 30 இயர்ஸ்ல 35 இயர்ஸ் கீழே ஃப்ரீஸ் பண்ணும்போது நிறைய ஃபேக்டர்ஸ். ஆமாம், கரெக்ட். கர்ப்பப்பை எப்படி எந்த அளவுக்கு ஹெல்த்தியாக இருக்கு அதெல்லாம் வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். பட் ஜென்ரலாகவே வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் தேன் 35 இயர்ஸ் அவங்க ஃப்ரீஸ் பண்ணும்போது நமக்கு 50% சக்சஸ் ரேட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் மேம், நிறைய கேள்விகள் நிறைய சந்தேகங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப பொறுமையாக பதில் வச்சுருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த டைம். தேங்க்யூ. அண்ட் இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக், அது பப்ளிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். அந்த இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் மேம், விமனுக்கு ஆக்சுவலி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டெஃபினெட்லி இட்ஸ் டெஃபினெட்லி மச் நீடட் டாபிக் ஃபார் த விமன். தேங்க்யூ. தேங்க்யூ.